मूंजाम वगुप्पिल इरुंदु कार्गी रेड्डी वरवेर्किरें वसुदेव सुतं देवं कंस कानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं चिन्न चिन्न पदं वैत्ते कन्नानी वा 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 मणिवन्नानी वा 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 वन्न वन्न उड़ै उड़ुत्ति कन्नानी वा 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 मणिवन्नानी वा 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 இறைவனின் திருவருளை பெற பிரார்த்தனை பாடலை பாட வருகிறார் இரண்டாம் வகுப்பிலிருந்து அஞ்சனா. ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுதே அன்பும் ஆனந்தமும் பொங்கிட அறமும் வளமும் தலைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்கிட அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏமன். நான் குருகுலம் குளோபல் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் பயில்கின்றேன். நான் இன்று நெல் பயிரிட முறையை கூறப்போகிறேன். நெல் பயிரிடும் முறை. நெல் என்பது புல்வகை சார்ந்த ஒரு தாவரமாகும். இந்தியாவில் பயிரிடப்படும் தானியங்களில் நெல் பயிர் முதலிடத்தை பெற்றுள்ளது. நெல் அதிக ஈரப்பதம் உள்ள நிலங்களில் நன்கு வளரும் தானிய பலவிதமான பொங்கல் வாழ்த்து கவிதைகள் இது உங்களுக்காக. உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம், சூரியனை வணங்கிவிட்டு சுருக்கு பையில் காசி எடுத்து தித்திக்கும் கரும்பு வாங்கி தேவிட்ட தின்னும் திருநாளாம். வருகிறது புது பொங்கல், வளம் தரும் தைப்பொங்கல், காளைகளை சீரிப்பாய காத்து கிடக்கு வாடி வாசல், அரிசி மாவில் கோலமிட்டு ஜொலிக்கிறது வீடு வாசல். லோரிகா பர்வ் யஹா மௌஜூத் சப்கோ மேரா நமஸ்கார். ஆஜ் லோரி பர்வ் கி ஹார்திக் சுப்காம்னா. लोरी दिए गए का त्योहार पूरे देश विदेश में मनाया जाता है। 13 जनवरी को उत्तर भारत में लोरी का त्योहार मनाया जाता है। मकर संक्रांति का पहला दिन ही लोरी का त्योहार मनाया जाता है। यह पर्व मनाने के पीछे बहुत सी ऐतिहासिक कथाएं प्रचलित है। जब पंजाब में फसल काटी जाती है और नई फसल बोई जाती है, इसे किसानों का नया साल भी कहा जाता है। ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬ ಬಂದಿತೋ ಬಂದಿತೋ, ಸ್ವಾಗತಿಸಿದೆ ರಂಗು ರಂಗೋಲಿಗಳಿಂದ. ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬ ಬಂದಿತೋ ಬಂದಿತೋ, ಸ್ವಾಗತಿಸಿದೆ ರಂಗು ರಂಗೋಲಿಗಳಿಂದ. ಸ್ವಾಗತಿಸೋಣ ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬವ, ಸ್ವಾಗತಿಸೋಣ ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬವ,
ಹಂಚೋಣ ಎಲ್ಲರಿಗೂ ಕಬ್ಬಿನಂತ ಸಿಹಿಯ ಹಂಚೋಣ ಎಲ್ಲರಿಗೂ ಕಬ್ಬಿನಂತ ಸಿಹಿಯ ಎಲ್ಲೂ ಬೆಲ್ಲವ ತಿಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾತಾಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ಥ್ಯಾಂಕ್ ಯು வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழ திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் விழாவினை 4 நாட்கள் கொண்டாடுவர். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல் விழா, 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை ஆகும். காலை வணக்கம். இமை பிறப்பது இருள் அகல, வழி பிறப்பது மருள் அகல, மேகம் திறப்பது மழை பிறக, தை பிறப்பது நல்வழி பிறக. அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிறைமதி. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் பாங்க. உலக்கி வந்த உழவுக்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தாங்க தெய்வம். இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் பொங்கல், பொங்கல பொங்கல், பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உலக்கி வந்த உழவுக்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. நன்றி. தும்பி துளு கலியானந்த கலரவ நாடிகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலகில் ஆதிவாசியாக பண்படாதவனாக மனிதன் இருந்த காலத்திலேயே அப்போது காட்டு விலங்குகளாக இருந்த விலங்குகளில் சிலவற்றை அவன் பழக்கி தன்னுடைய தேவைக்காக அவற்றை வளர்க்க தொடங்கினான். அப்படி பழங்காலம் தொட்டே மனிதர்களின் வாழ்வில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் விலங்குகள் தான் பசுமாடு மற்றும் காளை மாடு. ஆயர் குலத்தில் பிறந்த கண்ணன் தனது பசுமாடுகளின் மீது வைத்திருந்த அன்பும் அந்த பசுமாடுகள் கண்ணனின் அன்பில் நனைந்ததும் நம் அனைவரும் அறிவோம். The sun is very powerful god and helps in the growth of paddy and other plantations. It is a celebration of the harvest which is observed for 3 days in January. Bogi Pongal, Surya Pongal and Mattu Pongal are 3 days of Pongal festivities on successive days. By Tiruchirappalli and Tanjore, a kind of bullfight called Jallikattu is held with ingredients provided by freshly gathered harvest. Community meals are held at many a place. நன்றி சொல்ல வேண்டும் இந்த பொங்கல் நாளிலே, நன்மை எல்லாம் பொங்கி வரும் இந்த நல்ல நாளிலே. நன்றி சொல்ல மறப்பதென்பது நல்லதல்லவே, உழைக்கும் உழவரெல்லாம் நமக்கு அந்த கடவுள் போலவே.
நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து உரமும் மானல். இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் வீரை மண்ணுக்கு வர்ணித்து வயல்மலை பாராமல் பார்த்துட்டு விழுந்து எடுத்த நெல்மணியை புது பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் இன்று அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அதன் பொருள் இரவாகும். பகலவன் தான் பொங்கலுக்கு உறவாகும்.
பொங்கல் என்றால் அது ஒரு தொழிலாகும். திங்களது மாதம் என்றால் தையாகும். திங்களோ திங்கள் என்றால் தை திங்கள். பொங்கலோ பொங்கல் என்றால் பெரும் பொங்கல். வணக்கம் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நமது ஆன்றோர் வாக்கு. இன்று குருகுலம் பள்ளியின் சார்பில் நடைபெற்ற தை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். Gives me an immense pleasure to deliver the vote of thanks for this Pongal celebration. I would like to thank our Bila principal ma'am, teachers, parents, all participants and all my dear friends making this function as a grand success. Saying thank you is good manner, good, it is good spirituality. Once again, I thank one and all present here. Thank you. நன்றி திவ்யா தேஜ் மற்றும் நிகிலேஷ். இவ்விழா முடிவடையும் நேரம் இதோ வந்துவிட்டது. இவ்விழாவின் இறுதி வரை எங்களுடன் இருந்த நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான பொங்கல் வாழ்த்துக்கள்.